வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஃபைனல் கட் ப்ரோவில் ஒரு புது டிப்ஸ் ஒன்று சொல்லித்தர போகிறேன். டவுன்லோட் ஃபைனல் கட் ப்ரோ சவுண்ட் எஃபெக்ட் அண்டு ப்ரோ வீடியோ ஃபார்மெட்ஸ். ஸோ நம்ம வந்து இதில் 1300 ராயல்ட்டி ஃப்ரீ சவுண்ட் எஃபெக்ட்ஸு நம்ம ஃப்ரீயாகவே ஃபைனல் கட் ப்ரோக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அடிஷ்னல் ஆடியோ ப்ரீசெட் எஃபெக்ட்டும் நமக்கு கிடைக்கும். கூடவே ப்ரோ வீடியோ ஃபார்மெட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக வர கேமராவுடைய கோடக்கெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணும்போது இட்ஸ் நாட் சப்போர்ட்டிங் ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு எரர் வரும். அந்த எரர்லாம் இதில் கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து அவசியம் இதை டவுன்லோட் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்ம ஃபைனல் கட் ப்ரோக்குள்ளே போவோம். ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்ற அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட் அடிஷ்னல் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதர் அப்டேட்ஸ் ஆர் அவைலபிள் மோர் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும், இந்த மோர் இன்ஃபோவை கிளிக் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ சப்ளிமெண்ட் கண்டென்ட் எல்லாமே இருக்கும், ப்ரோ வீடியோ ஃபார்மெட்டும் இருக்கும். இந்த சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 1300 ராயல்ட்டி ஃப்ரீ சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். கூடவே ஆடியோ ப்ரீசெட்டும் நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். ஃபைனல் கட் ப்ரோ யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது அவசியம் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்ஸ்டால் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஃபோட்டோ அண்ட் மியூசிக்கில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லா விதமான சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். ஸோ ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னாலும் திரும்பவும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த ப்ரோ வீடியோ ஃபார்மேட் நமக்கு தேவை. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பிள் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன் கீயை ஹோல்டு பண்ணுங்கள். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கும், அந்த சாஃப்ட்வேரில் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே ப்ரோ வீடியோ ஃபார்மெட் அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்றத இங்கே தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணால் தான் உங்களுக்கு நியூ கேமராவில் ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜ்லாம் ஃபைனல் கட் ப்ரோவில் நம்ம இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ண முடியும். அது பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு வரும். ஸோ அதனால் நீங்கள் அப்டேட்லேயே இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.